ஹலோ கைஸ் கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறக்கே எனக்கு ஒரு இதாக இருக்குது. வெல்கம் பேக் டு சொல்லவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீடியோ வந்துட்டு இதுக்கப்புறம் அம்மு வந்து வீடியோ பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மட்டும் தனியாக என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எதனால் வரமாட்டேன்னு சொல்கிறா? ஒரு சின்ன சின்ன இதுதான். என்னென்னா ஒரு மாதிரி சொல்கிறக்கே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. இந்த ரீசன்னால் வீடியோ பண்ண வர மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். ரெண்டே ரெண்டு ரீசன், அந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்துட்டு இனிமேல் நான் வீடியோக்கு வரலடா, நான் வந்துட்டு இனிமேல் வரல, நீ மட்டும் தனியாக பண்ணு, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பண்ண சொல்லிட்டா. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது அவளுக்கு தெரியாது. அவள் வீட்டில் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கா. நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதில் வந்த பிரச்சனை தான் இவ்வளவும். நிறைய பேர் நல்ல விஷயத்துக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ரொம்ப தப்பு தப்பாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பத்து பேர் நல்லதாக பண்ணீங்க அப்படின்னா 100 பேர் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணுறீங்க. எனக்கு அது சொல்லவே ஒரு மாதிரி வாய், அதெல்லாம் படித்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி நம்மளுக்கு மைண்டில் ஒரு மாதிரி இதாக இருக்குது. இதெல்லாம் எப்படா பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எப்படா கூசாமல் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு மாதிரி ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா, நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன், ஒருத்தங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்கள நம்ம எதுக்கு பார்க்கணும்? சரி, இவங்களை பிடிக்கல இல்லை, இவங்களை எதுக்கு நம்ம பார்க்கணும்னு தள்ளி விட்டு போயிடலாம். அவங்கள எதுக்கு பார்த்து அவங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணி அவங்கள போய் கஷ்டப்படுத்தி பாடி ஷேம் பண்ணி எதுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷம் புரியவே இல்லை. நாங்கள் வந்து எங்களோட கஷ்டத்தை நாங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன இதுனே புரியல. நீங்கள் எதுக்கு நாட்டுக்கு கேடா வீட்டுக்கு கேடா பிறந்து எதுக்கு தேவலாமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த ஒவ்வொரு கமெண்டர்ஸை மட்டும் சொல்ல, பொதுவாகவே எல்லாரையும் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற எந்த சந்தோஷமே நிரந்தரம் கிடையாது. அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தங்களை வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது சிரிக்க வச்சு பார்க்குறீங்களா? அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்ம சிரித்தோம்னா அந்த சிரிப்பே நம்மளை கடைசி காலத்தில் இல்லை ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே வந்துட்டு அது அதோட பலன் என்ன அப்படின்னு காமிச்சிடும். ஒரு பெரிய அடி வாழ்க்கையில் விழுந்துடும். என்ன ரீசனுக்காக வரல அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நல்ல கமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு அம்மு உடம்பு சரியில்லை, வாமிட் பண்ணுற டேப்லெட்ஸ் அம்மா வாமிட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஐ திங்க் அம்மு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரெக்னெண்ட்டாலாம் கிடையாது, ஏன்னா நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணோம். இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 1 மந்த் 4 டேஸ் தான் ஆச்சு நாங்கள் மேரேஜ் பண்ணி, கரெக்டாக ஒரு 35 நாள் ஆச்சு. ப்ரெக்னெண்ட்லாம் கிடையாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க வீடியோவுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்தளவுக்கு ரொம்ப தப்பு தப்பாக பண்ணிடுவீங்க. சரி, வயசு இல்லாமல் கல்யாணம் பண்ண, வயசு இல்லாமல் கல்யாணம் பண்ண இப்போ வரைக்கும் அவங்க கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த கார்த்திக் பிரவீன் ஒரு சில்லரை கமெண்ட் பண்ணுது, அது எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட எவனாச்சும் ஒருத்தனோட ரிலேஷனாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ தான் இருப்பான், லோக்கலில் பக்கத்துலேயே தான் இருக்கான். அந்த நாய் யாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரியல. நான் பேச விரும்பலை. நான் கமெண்ட்லேயே கண்ட கழுவு கழுவி ஊற்றிடுங்க, கமெண்ட் ரிப்ளைல போய் பாருங்கள். ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறானுங்க. எப்படி சொல்கிறது, மேரேஜுக்கு முன்னாடி அப்படியா இப்படியா எல்லாமே பேசுகிறானுங்க. இதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்களா எல்லோரும்? இல்லை நீங்கள் அதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறீங்களாடா? இல்லை ஒரு பொண்ணு கூட அதுக்கு தான் பழகிறீங்களாடா? நீங்கள் முதல்ல ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கேவலமாக தப்பாக பேசுகிறீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்களை வந்து கேவலமாகவோ தப்பாகவோ பேசுனா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? உங்கள் அம்மா ஒரு பொண்ணு, உங்கள் அக்கா ஒரு பொண்ணு, இல்லை நீ கல்யாணம் பண்ணி போவே அது ஒரு பொண்ணு, நீ லவ் பண்ணுற பொண்ணு இப்படி தான் கேவலமாக பார்ப்பீங்களா? இல்லை லவ் பண்ணுற பொண்ணு கூட அதுக்கு மட்டும்தான் பழகுவீங்களா? நீங்கள் புரியவே இல்லை, அவ்வளோ மோசமாக பண்ணுறீங்க. இன்னொரு ரீசன் வந்து நான் தான். நான் முன்னாடி வீடியோ வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த வீடியோ அவளுக்கு எடுக்கிறது தெரிஞ்சால் கோவப்படுவா, இதெல்லாம் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னு கேட்பேன்னா அந்த ஒரு ரீசன் அவள் கோவத்தில் இருக்கா. அது கூட இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து படித்து தலைவலி காய்ச்சல் இருந்தவே இப்போ எச்சா அவளுக்கு இதாக இருக்குது. இந்த விஷயத்தெலாம் நான் சொல்லக்கூடாது. அவன் முன்னால் வயிறு வலியில் படுத்துட்டுருக்கா. இந்த சுச்சுவேஷனில் அவள் வந்து பார்த்துட்டு இதில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ப்ரெக்னெண்ட்டான்னு கேட்டால் அது வந்து அவளுக்கு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இந்த மாதிரி அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா சரி க்ரியேட் பண்ணட்டும், பண்ணிட்டு போகட்டும், என்னமோ ஒன்று பண்ணிட்டு போகட்டும். ஆனால் ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறது நம்மளுக்கு ஒரு கேவலமாக இருக்குது, கேவலமான பொறுப்பு மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் எங்களை தான் கேவலப்படுத்துகிறீங்க, அசிங்கப்படுத்துகிறீங்க, இப்போலாம் பண்ணால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மையாலுமே இதில் கேவலப்படுறது வந்து நீங்கள் தான், அசிங்கப்படுறது நீங்கள் தான். யாரோ ஏதோ மூலையிலிருந்தும் உங்களை தான் கேவலமாக நினைப்பாங்க. நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து யாரா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான், சில்லற மாதிரி இருக்கான், பிடிக்க மாதிரி இருக்கான் அப்படின்னு யாரோ என்னமோ, ஆனால் திட்டுறது ஒன்று தான் திட்டுவாங்க. நீ பண்ணுறது ஃபேக் ஐடியா இருக்கலாம், எந்த ஐடியாவோ இருந்துட்டு போகுது, கமெண்ட் பண்ணுறது நீ தானே. ஆனால் உன்னோட நிஜ முகத்தை மட்டும் தான் திட்டுவாங்களே தவிர
எதுக்கு நீங்கள்லாம் முதல்ல வரீங்க? சோசியல் மீடியாவில் 1000 இருக்கும். சோசியல் மீடியானா 1000 பேர் 1000 வீடியோ போடதான் செய்வாங்க. நாங்கள் மட்டும் வீடியோ போடுறது கிடையாது, எல்லாருமே தான் வீடியோ போடுவாங்க. அப்படி போகிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் போய் திட்டுறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உங்களை கண்டுக்க போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு பொண்ணு வயசு 10 கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது எதுன்னு சொல்லி பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேவலமாக பேசுனீங்க. சரி, வயசு 10 தான் இருந்துட்டு போகுது, அதுக்கு நீங்கள் லீகலாக கேஸ் கொடுக்கலாம் இல்லைங்க மேலே. ஏன் கொடுக்கல, ஏன் பண்ணலை, அதுக்கு என்ன மூவோ அதை வந்து அந்த நாயும் எதுவும் பண்ண மாட்டீங்க. சும்மா அந்த மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டான்டா, ஒரு பிள்ளை கிடச்சிச்சிரா, இவங்களை வச்சு நமக்கு கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவீங்க. பண்ணுங்க, என்னென்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்களா, பலன் அனுபவிப்பீங்க எல்லாரும். உங்களால் இப்போ எனக்கு கிடச்ச பலன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என் பொண்டாட்டி வீடியோ பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டா. காலைல விழுந்து கெஞ்சி பார்த்துனேன், எதுக்குமே வரலன்ட்டா. நீ தனியாக பண்ணிட்டீங்களே, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நீ பண்ணு, நீ வீடியோ எடு, நான் வந்துட்டு வாய்ஸ் வேணால் அந்த பக்கம் நான் பேசிக்கிறேன் அந்தளவுக்கு சொல்கிறேன். ரொம்ப கேவலமாக, அந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறீங்க. நாளை உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் அக்காவுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ யாருக்கா ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது தான் உங்களுக்கு புரியும், பட்டால் தான் புரியுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பட்டு திருந்தீங்க எல்லாம். இப்போ கூட நான் எங்கள் பெரியப்பா வீட்டில் உட்காந்துருக்கேன், அங்கே உட்காந்து வீடியோ எடுத்தால் அவள் ஏதாவது சொல்லுவாள்லாம் நினச்சிப்பாளன்னு சொல்லிட்டு, அவங்க தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை, உடம்பு சில மாதிரி படுத்துட்டுருக்கா. அவளுக்கு உடம்பு க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் இது பண்ண முடியும். ஆக்சுவலாக அவள் என்ன மாதிரி பொண்ணு தெரியுமா, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கண்ட கழுவு கழுவி ஊற்றுனாங்க. லவ் பண்ணிருக்கும் போதே இதுங்க என்னென்ன ஆட்டம் போடுது, வேலை அது பண்ணுது, இது பண்ணுது, வீடியோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் வந்து அவள் எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே போவாங்க, நம்ம வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம், நம்ம வந்து எதுக்காக சோசியல் மீடியா வந்திருக்கோம் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், அடுத்தவங்களை கண்டுக்கலாம். அவன் மோட்டிவேட் பண்ணி தான் என்ன வீடியோ கூப்பிட்டான், நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போல்லாம் இதாகாதவ இப்போ நீங்கள் பண்ணுற கேவலமான இதெல்லாம் வச்சு வீடியோக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இட்ஸ் ஓகே, அவள் வீடியோக்கு வரமாட்டேன் அப்படின்னா அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுமோ அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி எச்சக்காகலாம் நான் வந்துட்டு வீடியோ ஒன்றிப்பாட்டிகிட்டலாம் போக மாட்டோம், எங்களோட கரியர்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். அப்படி சோசியல் மீடியா விட்டு நாங்கள் போனாலும் எங்களுக்கு பர்சனலாக ஒர்க் இருக்குது, எங்கள் ஜாப் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஃபேமிலி மூவ் பண்ணிட்டு போக தான் போகிறோம். உங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, சரி இவன் போயிட்டான் அந்த பிள்ளை போயிடுச்சு, வேறு யாராவது இவங்களை மாதிரி இருந்தால் போய் அமன் பண்ணலாம், அது மட்டும்தான் தெரியும். வேறு என்னடா உங்களுக்கு தெரியும், எச்சத்தனமாக பிறந்து எச்சத்தனமாக வளர்த்திருக்கனால தான் எச்ச புத்தியாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். உங்களெல்லாம் என்ன பேசி ஒன்றுமே பண்ண முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். பிரயோஜனம் இல்லாத பேச்சு தான் இப்போ நான் பேசுகிறத கூட. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் கூட டைம் வேஸ்ட்டாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கருமத்துகளுக்காக நம்ம போய் பண்ணணுமா அப்படின்னு, ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, உண்மையை வந்து எங்கேயும் சொல்ல முடியாது இதில். ஆனால் லைவில் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை அவன் வீடியோ வரமாட்டேன்ட்டான், அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டான், கமெண்ட் பண்ணுறானுங்களே கேவலம். அதான் இந்த பிறப்பே நீங்கள் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறதுக்கு தோணும். அது எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி வீடியோ பார்க்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான்டா உங்கள்கிட்ட பேசி என்னடா பிரயோஜனம், வேஸ்ட் பண்ணுறது தான். ஒருத்தன் விட்டா இன்னொருத்தனை போய் கஷ்டப்படுத்தலாம், இன்னொருத்தனை போய் கமெண்ட் பண்ணலாம், அது மட்டும்தான்டா உங்களுக்கு தெரியும். சுயமாக என்ன பண்ணலாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது, வீடியோ போட்டால் காசு சம்பாதிக்கலாம் அது மட்டும்தான்டா உங்களுக்கு தெரியும். சரி அப்போ எல்லோருமே வீடியோ போடுங்க, ஏன் காசு சம்பாதிக்க முடியல, எல்லோரும் சம்பாதிங்க, நான் வேணான்னு சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட, சம்பாதிங்கடா, யாரா வேணான்னா உங்களை. நாங்கள் வந்து இதை வந்துட்டு ஒரு செகண்டரி ஜாப் தான்டா வச்சுருக்கோம் சோசியல் மீடியாவில், நீங்கள் ஏன்டா அதை வந்துட்டு இதை பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்க, பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எங்களுக்கு கவலையே கிடையாது. நான் திரும்ப கண்டினியூ பண்ணுவேன் வீடியோவை, அம்மா கூட தான் கண்டினியூ பண்ணுவேன். நாங்கள் கப்பலாக தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம், கப்பலாக தான் எடுத்துகிட்டு போவோம், இடையில வந்து நிப்பாட்டிட்டு போகிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நிப்பாட்டணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஏதாச்சும் ஒரு கிரியேட் பண்ணி போடுவீங்க. சத்தியமாக சொல்லணும்னா உங்களுக்கு பயந்து பயந்தே இந்த சோசியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அவங்களோட ஓன் லைஃப்பை விட்டு தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அடி. இந்த மாதிரி சில சில்லற நான் எங்களுக்கு பயந்துட்டு, சரி பட்டு திருந்துங்கடா, எல்லோரும் பட்டு திருந்துங்க. அப்புறம் முடிஞ்சளவுக்கு நான் அம்மு கூட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸு ரீல்ஸ் கூட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது இல்லை, வீடியோ எடுத்தே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. அந்த பழைய வீடியோஸ் தான் நான் எடிட் பண்ணி பழைய வீடியோ பழைய கண்டென்ட் எடிட் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க. நிறைய பேர் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ரிப்ளை இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க, திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க திட்டுறதெல்லாம் உங்கள் கண்ணில் தெரில, பார்க்கல, படிக்கல இல்லை நீங்கள், நான் ரிப்ளை பண்ணுறது மட்டும் தான் தெரியும். நானும் சராசரி பையன் தானே, சராசரி மனுஷங்க தானே நானும். அந்த ஒரு பையன் திட்டுறான், எவனோ ஒரு முகம் தெரியாமல் திட்டுறான் அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டீங்க.
முகம் தெரிஞ்ச நான் ரிப்ளை பண்ணிட்டா நீங்களாம் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு. நாங்களும் உங்கள மாதிரி இருந்ததாங்க இப்படி வந்திருக்கோம் நாலு பேருக்கு தெரிஞ்சு. அப்படி வந்துட்டா நாங்களாம் பேசிடவே கூடாதா? அப்படி பேசினா நாங்களாம் உடனே தப்பானவங்களாம் இருக்க போகிறோம். இதனால தான் நான் தப்பானவன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணிடுவோம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் தப்பானவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஊருலத்தில் எவனுமே பேசாமலாம் கிடையாது, எவனுமே இந்த மாதிரி பேசினா ரிப்ளை பண்ணாமலாம் கிடையாது. நான் வந்துட்டு என் பர்சனலாக என் ஒய்ஃபை வந்து திட்டவனை மட்டும்தான் நான் திட்டுவேன். அப்படியே திட்டினாலும் ஆன் ஸ்பாட்டில் அவன் வீட்டில் இருக்க பொண்ணுங்களை தான் திட்டுவேன். அப்போ தான் அந்த நாய் உரைக்கணும். அது உரைக்காமல் திரும்ப திரும்ப கேவலமாக தான் பேசுகிறானுங்க. அவனுக்கு திட்டி பிரயோஜனம் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சளவுக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக கிடையாது. அது பிளானே வந்து எங்களுக்கு கிடையாது. பிளான் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் போகட்டும். ஏன்னா மேரேஜ் பண்ணுறக்கான ஏஜ் எங்களுக்கு, ஆனால் பேபி வந்து அதை பார்த்துக்கிறக்கான ஏஜ் வந்து எங்களுக்கு இன்னும் வரல. அந்த மெச்சூரிட்டி எங்களுக்குன்னு கிடையாது. நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, பழக வேண்டியது நிறையா இருக்குது. ஃபேமிலினா எப்படி ரன் பண்ணணும்னு கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதை வந்து நாங்கள் முதல்ல கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் மற்ற நெக்ஸ்ட்டு விஷயம்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அம்மா நீ வரமாட்டா அதையும் சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வரவே ட்ரை பண்ணுறேன். அப்படி வரணும் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது ரெண்டு பேரும் கப்பலாக தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா அக்கா வருவாங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நான் அவளை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.